ஆனாலும் ஜனவரி ஆனாலும் சென்னையிலும் சென்னையை சுற்றி இருக்கிற காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களிலும் ஏற்பட்ட இந்த பாதிப்புகளில் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை பாதுகாத்தவர்கள், காப்பாற்றியவர்கள் நீங்கள் என்பதில் யாருக்கும் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. இப்ப பேசிட்டு இருக்கிற உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் எதிரிலே அமர்ந்து இருக்கிற மீனவ குடும்பங்களாகிய நீங்கள் தான். எப்படி இருக்குன்னு சொன்னா, 2015 டிசம்பர்ல பிளட் வந்து இந்த சம்பரப்பாக்கம் ஏரியா ஒரே ராத்திரியில 1,00,000 கண்ணாடியை திறந்து விட்டு சென்னையே மூழ்கி போற அளவுக்கு ஒரு மிக மோசமான சூழ்நிலை வந்தபோது நான் இருக்கிற லேபர் காலனியில 2 அடுக்குக்கு தண்ணி வந்துருச்சு. நாங்க 1 அடுக்குக்கு மேல போனோம், 2வது அடுக்குக்கும் தண்ணி வந்தது. 3வது போய் வாட்டர் டேங்க் இருக்கிற இடத்துல தான் உட்காந்தோம். ஒரு சுத்தி வந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் பரப்பளவுக்கு எங்க பார்த்தாலும் தண்ணி தான். மேல மாடியில் இருந்து பார்த்தேன், எந்த பக்கம் போறதுன்னு வழி தெரியாம 3 நாள் தவிச்சிட்டு இருந்தப்ப ஈஞ்சம்பாக்கத்திலிருந்து பெத்தல் நகர் ஈஞ்சம்பாக்கத்திலிருந்து மீனவ பெருமக்கள் கொண்டு வந்த அந்த படகு மூலமா தான் நான் பாதுகாக்கப்பட்டது மட்டும் இல்ல, நான் குடியிருக்கிற அந்த லேபர் காலனியில 100க்கும் மேற்பட்ட குழந்தைகளும் முதியவர்களும் காப்பாற்றப்பட்டார்கள். அது வந்து வாழ்நாள் ஒரு மறக்க முடியாத சம்பவம் 2015. அதே மாதிரி இப்ப வந்த மழை வெள்ளம் ஒரு, அதாவது டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ள வந்த மழை அளவு, இதுக்கு முன்னாடி 47 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மழை இந்த 5 நாள்ல மட்டும் மீனம்பாக்கத்துல 50 சென்டிமீட்டரும் நொங்கம்பாக்கத்துல 58 சென்டிமீட்டரும் பதிவாயிருக்கு. அது மட்டும் இல்ல, 147 வருஷத்துக்கு அப்புறமா 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் டிசம்பர்ல பெய்த இந்த மழை என்பது கம்பேரிசன் பண்ணோம்னா அதுக்கு 147 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மழை. இவ்வளவு பெரிய மழையை நீங்க சமாளிக்க முடிஞ்சிருக்குன்னா மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த அதிதீவிர நடவடிக்கைகளும், மரியாதைக்குரிய எழுதியணியின் செயலாளர் அவர்கள் அதிரடியா களத்துல இறங்கி நடத்திய மீட்பு நடவடிக்கைகளும், இதுக்கு உறுதுணையா இருந்தது மீனவ பெருமக்கள். குறிப்பா அதிகமான வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்ட இடம் சொன்னோம்னா தென்சென்னை, மடிப்பாக்கம், உள்ளகரம், பொழுதுவாக்கம், வேளச்சேரி, பள்ளிக்கரணை, ஜல்லடையான் பெட்டை இந்த மாதிரி இடங்கள்லயும், பெட்டேல் நகர் மாதிரியான இடங்கள்லயும் ஆயிரக்கணக்கான படகுகளின் மூலம் இந்த மீனவர்கள் லட்சக்கணக்கான பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அளித்தார்கள். ஒவ்வொரு வருஷமும் அந்த பட்ஜெட் நாம் இந்த பிளட் வரும்போது வடகிழக்கு பருவமழை தொடங்கும் போது மாநகராட்சி அலுவலகத்துல ஒரு 100-150 படகுகள் தயார் நிலையில அங்கே வந்து காட்சிப்படுத்திடுவாங்க. ஆக ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு 4-5 மாவட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பது என்பது மீனவ மக்கள், இந்த மீனவ மக்களை பாராட்டுவது என்பது உண்மையில் ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். நம்முடைய மரியாதைக்குரிய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்த துறைக்கு பொறுப்பேற்றதற்கு பிறகு 2 மிக முக்கிய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. ஒன்று இந்த பாராட்டு விழா, இன்னொன்று ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் பங்கேற்ற மீனவர்கள் சங்க மாநாடு, இது ரெண்டுமே இதுக்கு முன்னாடி இந்த துறையில் நடந்திராத ஒன்று. இந்த மாதிரியான அற்புதமான காரியங்கள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயம் மீனவ பெருமக்கள் என்றைக்கும் இந்த அரசுக்கு உறுதுணையாகவும் நம்முடைய மாண்புமிகு தளபதி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துபவர்களாகவும் இருப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை என்று கூறி வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் மனதார பாராட்டி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.